உண்மையை சொல்லணும்னா உங்கள் எல்லாரையும் நான் ரொம்ப 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 மிஸ் பண்ணேன். நீங்களும் கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். உங்களுக்கு என்னக்கா ஆச்சு, நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். சில தவிர்க்க முடியாத காரணங்களால் எங்களால் வீடியோ போட முடியல, அதுக்கு ரியலி சாரி. ஸோ இனிமே பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம வந்து வீடியோ கொடுத்துடலாம். இதுக்கு முன்னாடி போட முடியாமல் போனதுக்கு உண்மையாகவே ஐ எம் ரியலி சாரி. நான் வீடியோ கொடுக்காத இந்த கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா பிடிஎஸில் என்னென்னமோ நடந்துருச்சு அப்படின் தான் சொல்லணும். ஒரு பக்கம் பார்த்தா வி பயங்கரமாக சாங்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாரு. இன்னொரு பக்கம் ரொம்பவும் மனசு கஷ்டமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுகா வந்து மிலிட்ரி போயிட்டாரு. அதை வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல. நான் டெய்லி எல்லா அப்டேட்டையும் பார்ப்பேன். ஐயோ இந்த அப்டேட் சொல்ல முடியலையே, ஐயோ இந்த அப்டேட்டை சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு என் மனசு ரொம்பவே வேதனைப்பட்டுச்சு. அதில் முதல் விஷயம் சுகா வந்து மிலிட்ரி போனது மட்டும்தான். அவரை பார்க்க முடியலையே, சே ஃபைனலாக அவர் போட்ட லைவ் கூட என்னால் பார்க்க முடியல, அந்த ஒரு வருத்தம் இருந்துச்சு. ஸோ நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம ஜங்குக்குமே அவருடைய இன்னொரு ஆல்பமை ரிலீஸ் பண்ண ரெடி ஆகிட்டாரு. ஒரு சாங்கையும் ரிலீஸ் பண்ணி அதுவும் பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி பல பல விஷயங்கள் வந்து நான் வீடியோ போடாத இந்த 3 weeks வந்து நடந்திருக்கு. ஸோ அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு, இப்போ எந்த மாதிரி பிடிஎஸோட ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் அப்டேட்டில் பார்த்துடலாம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் அப்டேட்டில் நான் யாரை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்தோட பர்த்டே பாய். ரொம்ப கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஜிமினோட பர்த்டே நெருங்கிடுச்சு. ஸோ அதனால் அவருக்காக எலே கொரியா பார்த்தீங்கன்னா ஒரு கவர் மேகசீனை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்போது ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் ரிலீஸ் ஆக போகுது. டிஃபனி அன்கோ உடைய ஹை என் ஜுவல்லரியை போட்டு நம்ம ஜிமின் இந்த ஃபோட்டோஸ்க்கு வந்து போஸ்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த எலே கொரியாவுக்கு நம்ம ஜிமின் ஒரு இன்டர்வியூவும் கொடுத்துருக்காரு. அந்த இன்டர்வியூ தான் இப்போ இருக்கிறதுலேயே ரொம்ப முக்கியமாக போயிட்டுருக்கு. அப்படி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே எனக்கு ரொம்ப ஷையாக இருக்குது, ஏன்னா இவ்வளோ நாளாக ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி நாங்கள் எல்லாருமே அலைஞ்சிருக்கோம். ஆனால் இப்போ தனியாக பண்ணும்போது தான் எங்களுடைய க்ரோத் என்ன அப்படின்றதே எங்களுக்கு தெரியுது. ஒவ்வொரு வாட்டியும் நான் தனியாக பண்ணும்போது எனக்கு கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கான்ஃபிடென்ட்டை நாங்கள் வளர்த்துக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தனியாக பண்ணுறது உண்மையாகவே மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குது அப்படின்னும் சொல்லியிருக்காரு. நான் வந்து ஒரு எக்ஸல் மாதிரி, இப்போது என்னுடைய ஒர்க்கை இனிமே தான் நான் இன்னும் ஹார்டாக ஆக்கணும், நான் என்னுடைய சிங்கிங் வாய்ஸும் என்னை ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி அவர் பாடினாவே நம்ம எல்லாரும் காலி. அப்படி இருக்க ஒருத்தர் இன்னுமே நான் என் சிங்கிங்கை பெட்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா அப்போ நம்மளா என்ன ஆவோமோ தெரியல ஆர்மீஸ். இது மட்டும் இல்லாமல் ஜிமின் அவரோட பர்த்டே பற்றியும் பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோட பர்த்டேவை நான் எப்பயுமே போல தான் கொண்டாட போகிறேன், ஏன்னா என் பர்த்டேவை எக்ஸ்ட்ராடினரியாக மாற்றுறதுக்கு என்னுடைய ஃபேன்ஸ் என்னோட ஆர்மிஸ் இருக்காங்க, அவங்களுடைய சப்போர்ட் அண்ட் கிரேட்ஃபுல் எப்பயுமே எனக்கு இருக்குது, அதனால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. எந்த இடத்துலையோ ஆர்மிஸை விட்டு கொடுக்கறதா நம்ம பாய்ஸுக்கு ஐடியாவே இல்லை. அதை நினைக்கும் போது ரொம்பவும் ஹாப்பியாக இருக்குது. இன்னைக்கான செகண்ட் அப்டேட் உள்ள போகலாம். அப்டேட் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம பிடிஎஸ் தமிழ் ஆர்மிஸ் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்க ஆர்மிஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷனும் கரெக்ட் டைமில் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கான செகண்ட் அப்டேட்டில் நான் யாரை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜங்குக் பற்றி தான். என்ன மனுஷங்க இவர், இவரை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. கே பாப்பா ஜங்குக் தாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒவ்வொரு பாட்டிலையுமே தான் யார் அப்படின்றத நிரூபிச்சுட்டே வராரு. இப்போ பார்த்தீங்கன்னா இயர் எண்ட் வந்துருச்சு இல்லையா, அதனால் சவுத் கொரியாவில் நிறைய மியூசிக் அவார்ட்ஸுக்கு நாமினேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி வைஸாக டேசங் அப்படின்ற அவார்டு யாருக்கு போக போகுது அப்படின்னு பெரிய ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அதில் யார் யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிடிஎஸ் உடைய ஜங்குக் அண்ட் 17 இன்னொரு டீம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நியூ ஜீன்ஸ். 17 நியூ ஜீன்ஸும் பார்த்தீங்கன்னா டீமாக வந்து இறங்குறாங்க. ஆனால்
ஆனால் பிடிஎஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜங்குக் சோலோவாக இறங்க போகிறாரு அப்படின்றது மட்டும்தான் இப்போ நமக்கு கிடைச்சிருக்க ஒரு தகவலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது இயர் எண்டில் நடக்க போகிற மியூசிக் அவார்டு அப்படின்றதால கண்டிப்பாக பிடிஎஸ் டீமாக இறங்க மாட்டாங்க, தனித்தனியாக தான் இறங்க போகிறாங்க அப்படின்றதும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செவன்டீனும் சரி நியூ ஜீன்ஸும் சரி நம்ம ஜங்குக்கும் சரி மூணு பேருமே ஹைப் கீழே வராங்க. ஸோ கேபாப் கல்ச்சருடைய மியூசிக் மார்க்கெட்டில் ஹைப் லேபிள்ஸ் உடைய பவர் பார்த்தீங்கன்னா இது மூலயமா இன்னும் அதிகமாயிட்டே போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லாரும் ஜங்குக்கும் ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸை சொல்லியே ஆகணும். ஏன்னா பிடிஎஸ் மீதி ஆறு மெம்பருக்காகவும் சேர்த்து இவர் ஒருத்தரே இப்போ காம்படிஷனில் இறங்கியிருக்காரு அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய உண்மை. இப்போ நம்ம தேர்ட் அப்டேட் உள்ள போகலாம். இந்த அப்டேட்லையும் நான் நம்ம ஜங்குக் பற்றி தான் சொல்ல போகிறேன். நம்ம ஜங்குக்குடைய ரீசண்டாக ரிலீஸ் ஆன 3D சாங் இருக்கு இல்லையா, இந்த சாங் பார்த்தீங்கன்னா பில்போர்டு ஹாட் 100ல் டாப் 10 சாங்குள்ள ஹேஷ்டேக் நம்பர் 5 வந்திருக்கு. விஜய் ஒரு படத்தில் சொல்வார் இல்லையா, நான் சிங்கிளாகவே உன்னை சீரியஸ் ஆகிட்டு போயிட்டே இருப்பேன். அந்த மாதிரி நம்ம ஜங்குக் வெறும் ஒரே பாட்டில் எல்லா ரெக்கார்டையும் உடச்சி தள்ளிட்டு போயிட்டே இருக்காரு. 7 எந்த அளவுக்கு டாப் சாங்காக இருந்துச்சோ அதே மாதிரி இப்போ ஜங்குக்கோட 3D சாங்கும் இருக்குது. இந்த சாங் என்னங்க வேற லெவல் வைபாக இருக்குது. 7 ஒரு ஜோனர் வைப்னா 3D சாங் இன்னொரு ஜோனர் வைபாக இருக்குது. நம்ம ஏதாச்சும் ஒன்று யோசிக்க ஸ்டார்ட் பண்ணோம்னா கரெக்டாக மைண்டில் வந்து அந்த 3D சாங்கோட மியூசிக் மட்டும் அப்படியே ஓடிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம மைண்டை ஹம்மிங் பண்ண வச்சிருக்காரு ஜங்குக். இந்த ஏஜில் இப்படி ஒரு டேலண்ட் அப்படின்றது உண்மையாகவே நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்குது. இந்த எல்லா பெருமையும் நம்ம பிடிஎஸ் பாய்ஸுக்கும் சேரும். ஏன்னா அவங்க தான் நம்ம ஜங்குக் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்து வர முக்கியமான ரீசனாக இருக்காங்க. இதை ஜங்குக்கே நிறைய இடங்களில் சொல்லியிருக்காரு. நான் என் பேரண்ட்ஸ் கூட வளர்ந்துருந்தா கூட இவ்வளோ நல்லா வளர்ந்துருப்பேனான்னு தெரியல, ஆனால் என்னுடைய பிரதர்ஸ் என்னை ரொம்பவும் நல்லா வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜங்குக் நிறைய இடங்களில் பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய இந்த புகழ் பிடிஎஸ் பாய்ஸ் எல்லாருக்கும் சேரும் அப்படின்றதையும் இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணிக்கலாம். ஸோ ஆர்மிஸ் இன்னைக்கான அப்டேட் அவ்வளோதான். அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான அப்டேட்ஸோட நான் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பாப்புலியூ ஆர்மிஸ் Oh, 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 oh